பார் பகுதியில்ல பார்க்க போறேன் பாட தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா திருக்குறள் சரியா திருக்குறள் அப்படினாலே அது இலட்சியம் யாரு திருவள்ளுவர் அவரை பற்றின ஒரு சிறு குறிப்பை நம்ம இப்ப பார்க்கலாம் சரியா முதலாவது பேரது திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் 2000 ஆண்டுகளுக்கு என்னது முன்னாடியே பிறந்து அதுக்கு முன்னாடி இருந்தவர் அப்படினு சொல்றாங்க எக்காலத்துக்கும் பொருந்தும் வாழ்க்கை நெறிகளை வகுத்து கூறியவர் எல்லா காலத்துக்குமே பொருந்தக்கூடிய வாழ்க்கை நெறிகளை நடைமுறைப்படுத்தியவர் அது இவர்தான் இந்த பால் வந்து மூணு பகுதியை பிரிப்பாங்க அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் அப்படின்னு மூணு பிரிவா இதை பிரிச்சிருக்காரு அப்புறம் இந்த நூலானது 17 கீழ்கணக்கு நூல்கள்ல ஒன்றாக திருக்குறள் திகழ்கிறது இது மொத்தமாகவே 133 அதிகாரங்களை உடையது 1330 குறட்பாக்களை உடையது ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் 10 திருக்குறள் அப்ப 133 அதிகாரம் இன்ட்டு 10 அப்படின்னு போட்டீங்கன்னா அது 1330 திருக்குறள் குறட்பாக்களை கொண்டதுன்னு சொல்றாங்க இது வந்து உலக பொதுமறை வாயுரை வாழ்த்து அப்படின்னு இத திருக்குறளை புகழ்பெற்ற ஒரு பெயராக விளங்குகிறது அது மட்டும் இல்ல திருவள்ளுவர் கூடனது சிறப்பு பெயர்களா இருக்கு வான் புகழ் வள்ளுவர் தெய்வ புலவர் பொய்யில் புலவர் இது மட்டும் இல்ல சென்னாபோதர் அப்படின்னு நிறைய அவர் பேர் என்ன பண்றாங்க பலவாக பிரிக்கப்பட்டுள்ளது சொல்லியிருக்காங்க உங்களுக்கு முட்டில் என்னது உங்களுக்குதான் கொடுத்துருக்காங்க அப்போ அவர் பெயர் திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் எக்காலத்துக்கும் பொருந்தும் வாழ்க்கை நெறிகளை வகுத்து கூறியவர் அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் என்ற மூன்று பிரிவுகளை கொண்ட திருக்குறள் 17 கீழ்கணக்கு நூல்கள்ல ஒன்று திருக்குறள் 1330 குறட்பாக்களை கொண்டது 133 அதிகாரங்களை கொண்டது இது உலக பொதுமறை வாயுரை வாழ்த்து அப்படின்னு திருக்குறளுக்கு வழங்கப்பெற்ற பெயர்கள் திருவள்ளுவர் அப்படின்னு குறிப்பிடப்படனா வான் புகழ் வள்ளுவர் தெய்வ புலவர் பொய்யில் புலவர் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க இவரை கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க இப்போ இதுதான் திருவள்ளுவரை பத்தின ஒரு சிறு குறிப்பு அடுத்தது நம்ம இப்ப முதலாவது திருக்குறளை நம்ம போறோம் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்சே உலகு அப்படின்னு சொல்றாங்க அப்போ அகர முதல நம்ம உயிர் எழுத்தினது அப்படின்னு தொடங்குதா அப்ப முதலாவது எழுத்தினது அப்ப ஆ எப்படி எழுத்துகளுக்கு தொடக்கமா இருக்கிறதோ அதே போல கடவுளானது முதல் முதல் உலகத்திற்கு ஒரு முதலாவது ஒரு கடவுளாக திகழக்கூடியவர் என்னது ஆதி பகவான் அப்படின்னு அவங்க சொல்றாங்க அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்சே உலகு அகரமே எழுத்துகளுக்கு தொடக்கம் அகரம் என்னது ஆ அப்படின்றதான் எழுத்துகளுக்கு தொடக்கம் அது போல ஆதி பகவனே உலகத்துக்கு தொடக்கம் அப்படின்னு சொல்றாங்க எழுத்துக்களுக்கு ஆன்ற அகரம் எழுத்துக்களுக்கு முதல் தொடக்கம் உலகத்துக்கு யார் தொடக்கம் கடவுள் தான் தொடக்கம் அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது மின் இன்று பொய்ப்பின் விரிநீர் மேல் உலகத்து உள்கின்று உணற்றும் பசி அப்படின்னா பொருள் மழை உரிய காலத்தில் பெய்யாது போனால் உலகத்து உயிர்களை எல்லாம் பசி துன்புறுத்தும் அப்படின்னு சொல்ற அப்ப மழையானது ஏற்ற காலத்துல பெய்யலனா பெய்யாம போயிடுச்சுன்னா உலகத்து உயிர்களை எல்லாம் என்ன பண்ணுமா பசி வாழ்க்கும் எதனால மழை பெஞ்சாதான் பயிர்கள் விளைச்சல் அடையும் விளைச்சல் இருந்தாதான் என்ன பண்ண முடியும் மக்கள் சாப்பிட முடியும் அப்ப எந்த விளைச்சலுமே இல்லாம நிலைகள் இல்லாம வறண்டு போயிருந்துச்சுன்னா அந்த நிலைகள் எப்படி பயிர்களை கொடுக்கும் அப்ப மழை பெய்தாதான் அதுக்கு என்னது பயன்கள் உண்டு அப்படின்னு சொல்ற கெடுப்பதுவும் கெட்டார் சாய்வாய் மற்று ஆங்கே கெடுப்பதுவும் எல்லாம் மழை உரிய காலத்தில் பெய்யாது கெடுப்பதும் மழைதான் முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம் மழை இல்லைன்னா பசி ஏற்படும் துன்பம் வரும் அப்படின்னு அதே மழை உரிய நேரத்தில் பெய்து காப்பதும் மழைதான் சரியான நேரத்துல நம்ம காக்குறதும் மழைதான் மழையே பெய்யாம நம்ம கஷ்டப்பட வைக்கிறதும்
முடியாது என்பார் சிறிய.
எல்லாத்தையும் என்ன பண்ணோம், நீங்க படிச்சு வச்சுக்கணும். அது மட்டும் இல்ல, திருவள்ளுவர் திருவள்ளுவரோட சிறப்பு, அவர் இயற்றிய நூல்கள், எத்தனை அதிகாரம், எத்தனை குறட்பாக்கள்,